குட் ஈவினிங். நான் உங்க சரண்யா, உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 13/12/2019 இந்த வாரத்தோட இறுதி நாள் ட்ரேடிங் டேவான வெள்ளிக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் முக்கியமா கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம கவனிக்கிறதுக்கு நிறைய நியூஸஸ் இருந்தது. நம்ம அது எல்லாமே வந்து ஆல்ரெடி போஸ்ட் மார்க்கெட் வீடியோ, அதாவது இதுக்கு முந்தைய பதிவுல ரொம்ப டீட்டெயில்டா பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க அவசியம் பாருங்க, நிறைய ஸ்டாக்ஸ் அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம பார்த்த நியூஸஸ் எல்லாமே இன்னைக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு. சாரி, நேத்து முடிஞ்சிருந்த மார்க்கெட்டோட நியூஸஸ் எல்லாமே இன்னைக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் வீடியோல நம்ம பார்த்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நாளைய பங்குச்சந்தை 13ஆம் தேதி பங்குச்சந்தைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் அதை பார்த்துடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்குமே வந்து முக்கியமான அப்டேஷன்ஸ் இருக்கு. நிஃப்டிக்கு ஃபேவரபுளா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஃபேவரா ஆகுமா அப்படிங்கறத டெக்னிக்கலாவும் ஃபண்டமெண்டலாவும் நம்ம கம்ப்ளீட்டா செக் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம பார்க்க போற இந்த தகவல்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த தகவல்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. தமிழ் ட்ரேடர்ஸ் உங்கள் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம வந்து நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் உங்கள் சேனல்ஸ் மூலமா ஒவ்வொரு மாசமுமே வந்து டைரக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இந்த மாசத்தோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து மதுரையில அரேஞ்ச் பண்ணிருக்கோம். மதுரை ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண விரும்புறவங்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி டைரக்ட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண முடியாதவங்க டெலிகிராம்ல அதுக்கான லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த சாரி ஆன்லைன் வெபினார் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி நம்ம எதிர்பார்த்தது தான். இருந்தாலும் ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல தான் ஸ்டில் மார்க்கெட் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸ்ட்ராங் சப்போர்ட்டை உடைக்காம இருக்கிறது ஃபேவர். அண்ட் லாஸ்ட் 2 கேண்டில் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? டோஜி பேட்டர்னை பதிவு பண்ணியிருக்கு. ஸோ நிஃப்டி டெக்னிக்கலா வந்து 11,990 இந்த லெவல கிராஸ் பண்ணும்போது தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரிஸ்கியா யோசிக்கிறவங்க 12,000 கிராஸ் பண்ணும்போது வாங்கணும். இது டெக்னிக்கல். டெக்னிக்கலா நிஃப்டி ஃபேவரா போக வாய்ப்பு 12,000 தாண்டும் போதுதான் ஃபேவரா கண்டினியூவாக வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டான 11,950 ஸ்டாப் லாஸை வச்சுட்டு 12,000 கிராஸ் பண்ணும்போது நீங்க பை பண்ணலாம். ஸோ ஃபண்டமெண்டல் நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. நியர் ஜங்ஷன் 40-day எக்ஸ்போஷன் மூவிங் ஆவரேஜ் அப்புறம் டெய்லி லோ த பொலிஞ்சர் ஜான் இதுலேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கிறது நிஃப்டிக்கு வந்து ஃபேவர். ஸோ நிஃப்டி வந்து அந்த 20-day மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணாமல் தொடர்ந்து ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து ரேலி ஆகும். ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க 11,950 ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. ஸோ 11,934 11,993 அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கலான ஒரு சப்போர்ட் அண்ட் 12,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் ஃபேவர் ஆகிறா ட்ராவல் ஆக வாய்ப்பு இருக்குது. இது பியூர் டெக்னிக்கல். ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ம நியூஸ். யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ட்விட்டரில் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. என்ன அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தர்ஸ்டே அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வாஸ் வெரி க்ளோஸ் டு நெயிலிங் டவுன் எ ட்ரேட் டீல் வித் சைனா, கெட்டிங் வெரி க்ளோஸ் டு எ பிக் டீல் வித் சைனா அப்படின்னு ட்ரம்ப் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி போஸ்ட் வரும்போது அப்படியே ரொம்ப இதமா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இவர் போடுற ஒவ்வொரு போஸ்டுமே வந்து பாம் மாதிரி பிளாஸ்ட் தான் ஆகும். ஸோ இவர் வந்து நல்ல ஒரு பெரிய டீல நாங்க க்ளோஸ் பண்ண போறோம், அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் மார்க்கெட்டுக்கு, சாரி அது வந்து க்ளோஸ் ஆகிற நிலையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை எதிர்நோக்கி உலகமே இருக்கு. உலகத்தோட மொத்த கண் பார்வையும் டிசம்பர் 15. இந்த டீல்ல இவங்க எடுக்க போற அந்த டிசிஷன் வந்து கோல்டு வந்து ப்ரைஸை வந்து லோ பண்ணலாம், பங்குச்சந்தை குளோபல் மார்க்கெட்டை உயர்த்தலாம். ஸோ இந்த நியூஸ் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அவெல்லாம் ஓவரால் மார்க்கெட்டுக்கும் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்துருக்கிற இந்த நியூஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு ஃபேவரா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவரோட இந்த அதிரடியான ஒரு ட்விட்டர் அறிவிப்பு மார்க்கெட்டை ஃபேவரா கொண்டு போக நிறைய வாய்ப்பு இருக்கு.
ஸோ 56 புள்ளிகள் வந்து பாசிட்டிவ், அதாவது ஹாஃப் ஆஃப் த பர்சன்டேஜ் வந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இந்த நியூஸ் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு நல்லா பாசிட்டிவாக இருந்திருக்கணும், ஆனால் அரை பர்சன்டேஜ் தான். யூரோப்பியன் மார்க்கெட் ஓரளவு ஃபேவர், ஏஷியன் மார்க்கெட்டும் ஃபேவர். ஸோ இப்போ இருக்கிற இந்த நிலை அண்ட் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் நியூஸ் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் 12,000 கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் 12,000 கட் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, சாரி, 12,000 கட் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா மேபி பாசிபிள் டு ரீச் நெக்ஸ்ட் லெவல் 12,050 அண்ட் 12,100. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கவனிச்சுக்கலாம். பட் சின்ன சின்ன நெகட்டிவ் நியூஸஸும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமூரா வந்து நம்ம ஜிடிபி ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நெகட்டிவான நியூஸஸ். அதை வந்து மேபி இதோட இம்பாக்ட் பெரிய லெவல் இல்லாமல் குளோபல் மார்க்கெட் நாளைக்கு காலையில 9:15 வேற ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருந்ததுன்னா நெகட்டிவாகவும் போகலாம். ஸோ நீங்க ஸ்ட்ரிக்டா 9:50 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 12,000 தாண்டும் போது தான் ஏற வாய்ப்பு இருக்கு, என்னோட ஒப்பீனியன், ஏற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். பியூட் லெவலில் பார்த்தோம்னா 11,971 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனது வச்சு 11,935 முதல் சப்போர்ட், 11,898 செகண்ட் சப்போர்ட், அண்ட் 12,006 முதல் ரெசிஸ்டன்ஸ், 12,043 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ரேலி. இன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்ம பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். கீப் ஆன் மேக் ப்ராஃபிட். 31,710 இந்த லெவலை கிராஸ் பண்ணணும். 31,504 ஸ்ட்ரிக் ஸ்டாப் லாஸ் இந்த லெவலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது பேங்க் நிஃப்டியோட பிவோட். 31,665 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 31,441 வந்து ஸ்ட்ரிக்டான சப்போர்ட்டு, 31,217 செகண்ட் சப்போர்ட்டு, அண்ட் 31,800 வந்து முதல் ரெசிஸ்டன்ஸ், 31,935 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஃபோசிஸ்க்கு ஒரு நெகட்டிவான நியூஸுமே சொல்லலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2% இறங்கினதுக்கு காரணம் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் சிம்பிளாக குளோபல் மார்க்கெட் அப்டேஷன்ஸ் அண்ட் அப்படின்னு நான் சிம்பிளாக சொன்னேன். பட் அதோட நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கால் லா ஃபர்ம்ஸ் அவங்க வந்து என்ன சொல்லிட்டீங்கன்னா, ஒரு ஃபைல் ஷூட் பண்ணியிருக்காங்க. சரி, அம்மா வந்து. ஸோ இவங்க என்ன என்னன்னா, ஒரு லா சூட் இன்ஃபோசிஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு கேஸ் இருக்கு, ஒரு கிளாஸ் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு, ரெக்கவர் லாஸ் சப்போர்ட் பை இன்வெஸ்டர்ஸ் இன் த வேக் ஆஃப் அலிகேஷன் ஆஃப் அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ். ஸோ இது வந்து ஐடி ஸ்டாக்கோட இன்ஃபோசிஸ் பங்குக்கு நெகட்டிவாக அமைந்து பங்கு விலையை குறைச்சிட்டு இருக்கு. பட் அகைன் அகை அகைன் இந்த மாதிரியான சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து டெம்பரவரி இஷ்யூஸ் வந்து இன்ஃபோசிஸ் தான் பாதிக்க வாய்ப்பு இல்லை. லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஹோல்ட் பண்றவங்க தாராளமா இன்ஃபோசிஸ் வாங்கி வச்சவங்க பேனிக் ஆக வேணும். ஸோ எனக்கு கொஞ்சம் பேனிக்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, அப்பப்ப கட் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு திரும்ப லோ வரும்போது வாங்கலாம், அல்லது முக்கியமான ரெசிஸ்டன்ஸும் முக்கியமான நியூஸஸ் வரும்போது வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐசிஆர்ஏ வந்து நம்ம டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவான அவுட்லுக்கை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெக்கவரி மெஷர்ஸ் பை வில் நாட் ஏபிள் டு சஸ்டெயின் த மேசிவ் ப்ளோ ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அந்த ஏஜிஆருக்கு வந்து பெருசா இவங்களுக்கு ஃபேவர் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான அந்த நியூஸை வச்சு ஐசிஆர்ஏ வந்து நெகட்டிவ் அவுட்லுக்கு டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மெயின்டைன் பண்ணிருக்கிறது ஐடியா பாரதிய ரிலையன்ஸ் தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அப்புறம் ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் ஏஎம்சி இவங்க வந்து 35% சிம்ப்ளெக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் கன்வெர்டபிள் யூரிஜஸ் இந்த ஸ்டாக்கை வந்து மாக்டவுன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிகிரேட் பை கேர் ரேட்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட்டில் கவனிக்க வேண்டிய நியூஸு. ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட்டில் இது ஆல்ரெடி நிறைய நியூஸஸ் இருக்குது. ஸோ இதோட இந்த நியூஸஸ்மே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் இவங்களோட டிசிஷன் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மேபி இந்த ஆட்டோமொபைலோட நெக்ஸ்ட் மந்தோட ரிப்போர்ட் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமொபைல் செக்டருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் கம்பெனிஸ் வந்து 2020 வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆட்டோமொபைலுக்கு ஒரு ஃபேவரான நியூஸஸ் வரும் அப்படின்னு சொல்லி அமித் ரைஸ் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல நியூஸ் ஃபார் ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ். அப்புறம் விப்ரோ வந்து ஒரு மல்டி இயர் ஆர்டர் ஃப்ரம் ஒலிம்பஸ்
கிடைச்சிருக்கு. இது நல்ல நியூஸ் விப்ரோக்கு. அப்புறம் நெவின் ஃப்ளோரின் கம்பெனி வந்து 450 கோடியை ஒரு புது ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது நவீன் ஃப்ளோரின் நல்ல நியூஸ். விஐபி இண்டஸ்ட்ரீஸ் அதுல வந்து மிஸ்டர் ஜுக்ருந்தாஸ் செய்தி சிஎஃப்ஓ வந்து ரிசைன் பண்ணிருக்காரு. இது அந்த அவருடைய பதவி அவர் வகித்து அந்த விஷயத்தை பொறுத்து கவனிக்க வேண்டிய நியூஸ். அப்புறம் இன்டர் குளோபல் ஏவியேஷன் இண்டிகோ வந்து இண்டிகோ வந்து மார்க்கெட் ஷேர் வந்து போனதை வந்து 45.4 to 45.75 ஆயிருக்கு. ஸோ இது கவனிக்க வேண்டிய நியூஸ். பேங்க் ஆஃப் பரோடா லெண்டர் வந்து 65.1 crore ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து லாட் பண்ணியிருக்காங்க 7000 crore கவர்மெண்ட் ஆன்ட்ரப்ரைசஸ். இது வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் கவனிக்க வேண்டிய நியூஸ். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான இம்பார்ட்டன்டான தகவல்கள் இதெல்லாம் தான். ஸோ ஸ்டாக் பேஸ்டு ட்ரேட் பண்ணுறவங்க, நியூஸ் பேஸ்டு ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இன்ஃபர்மேஷனை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? இதை தொடர்ந்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்னைக்கு என்ன நடக்குது. இன்னைக்கு வந்து நம்ம கவனிக்க வேண்டியது அதாவது இன்ட்ராடேக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில பேசிக்கான ஸ்டாக்ஸ் அண்ட் இன்னைக்கு வரப்போற முக்கியமான டேட்டாஸ் இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் டெலிகிராம்ல இதை பத்தி எல்லா அப்டேஷன்ஸும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க டிடிசெட் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி WPI இன்ஃப்ளேஷன் இந்த டேட்டா இருக்கு அண்ட் அமெரிக்கால ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா இருக்கு. இது ரெண்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான நியூஸஸ். அப்புறம் கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி நாகார்ஜுனா ஃபெர்டிலைசர் கெமிக்கல் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கும் எஸ்ஆர் ஷிப்பிங்கோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்கு. ஆல்ரெடி இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனி இறங்கிட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நியூஸ் வந்து என்ன மீட்டிங்ல எடுக்க போறாங்களோ அந்த டிசிஷன் வந்து மேபி கவனிக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் ஹை டெலிவரி பெர்சன்டேஜ்ல பவர் கிரிட் HDFC பேங்க் ஸ்ரீ சிமெண்ட் ITC ராம்கோ சிமெண்ட் கோல் இந்தியா பிரிட்டானியா டாபர் கான்கர் இன்ஃபி ஸ்டாக்ஸ் போக்கஸ் பண்ணணும். அப்புறம் முக்கியமா அடுத்தது லாங் பில்டப்ல பவர் கிரிட் HDFC பஜாஜ் பினான்ஸ் ரிலையன்ஸ் டாடா மோட்டார்ஸ் அண்ட் மணப்புரம் கோட்டாக் பேங்க் அப்புறம் முத்தூட் பினான்ஸ் பேங்க் நிப்டி SBI பேங்க் போக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு. அடுத்தது ஷார்ட் பில்டப்ல TCS IGL அப்போலோ ஹாஸ்பிட்டல் உஜ்ஜீவன் ONGC ஜிந்தா ஸ்டீல் நிப்டி IT பெட்ரோனெட் ஈக்விட்டாஸ் இன்ஃபி கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஹெக்ஸாவேர் செயில் ஜஸ்டயல் எஸ் பேங்க் அமரராஜா பேட்டரி நேஷனல் அலுமினியம் டாடா பவர் PEL ராக்கோ சிமெண்ட் அத்தானி பவர் ஷார்ட் கவரிங்ல இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு இன்ட்ராடேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஸ்டாக்ஸ்னா என்ன, இதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத பத்தினா நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளோட முக்கியமான ஒரு தகவல்னா FII அண்ட் DIA இவங்களோட பைசல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மார்க்கெட்ல. அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 683 கோடி செல் பண்ணி முடிச்சிருக்காங்க. 4480 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 5164 கோடிக்கு செல் பண்ணி நெட்டா செல்லிங்ல முடிச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அசோசியேஷன் 810 கோடிக்கு பையிங்ல முடிச்சிருக்காங்க. இது வந்து FII அண்ட் DIA நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஓவராலா என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து மார்க்கெட் கேன் ஓப்பன் அ பாசிட்டிவ் பட் FII வந்து நெகட்டிவ். அண்ட் சில வந்து சின்ன சின்ன மைண்ட் நியூஸஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் இம்பாக்ட் பண்ணுதாங்கிறத நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். காலையில டெலிகிராம்ல மார்க்கெட்டோட ப்ரீ ஓப்பன் ஷாக்ஸை பத்தி நான் இமேஜ் கொடுக்குறேன். தேங்க்யூ சோ மச். கீப் ஆன் வாட்சிங் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். இதே மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து ஒரு விஷயம், நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு இன்னைக்கு பர்த்டேனா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. உங்களோட ஃபேமிலி அண்ட் உங்களோட ஃபேமிலியில ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அதை வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸோட நீங்க ஷேர் பண்ணிக்க விரும்புனீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் அதை கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் அண்ட் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நன்றி.